இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, பழைய பேங்கிள்ஸ் ஓல்டு பேங்கிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து சில்க் த்ரெட்டு, ஓல்டு பேங்கிளில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான என்னென்ன பொருள்னு பார்த்துருவோம். அதுக்கு வந்து சில்க் த்ரெட்டு நான் வந்து க்ரீனும் பிங்க்கும் எடுத்திருக்கேன். சிசரு, ஸ்டோன் செயின், ஃபெவிகால், ஒரு ஸ்கேலு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஓல்டு பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு தேவையான நூல் வந்து நம்ம த்ரெட்டை வந்து இதுலேருந்து சில்க் த்ரெட்லேருந்து எடுத்துக்கிறோம். இந்த ஸ்கேல் எதுக்குன்னா, இதை வச்சு எப்படி நாம் எடுத்துக்கலாம் ரவுண்ட் பண்ணுறதுக்காக. இதிலேருந்து ஒரு 25 ரவுண்டு நீங்கள் வந்து ஒரு பேங்கிள்ஸ்க்கு எடுத்துக்கணும். ஒரு மீட்டரில் 25 ரவுண்டு இப்படி சுற்றி நான் இதை வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 25 ரவுண்டு ஒரு மீட்டருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி எடுத்து இந்த சிசரை வச்சு இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதிலிருந்து நான் ஆல்ரெடி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுறதுன்னா, பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த பேங்கிள்ஸில் இங்கே வந்து ஃபெவிகால் கொஞ்சம் வச்சுட்டு இதில் வந்து தெரியும் இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை வச்சு இப்படி இருந்து இங்கே இதை வச்சு இப்படி சுற்றி உள்ள எடுத்து கலையாம அப்படி பட்டையா இப்படி வளையல் புல்லாக்கும் நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வளையல் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து மறுபடியும் ஃபெவிகால் வந்து கம் போட்டு இருக்கா அப்படின்னா, இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம்.
இது வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக காஞ்சிடும், ட்ரை ஆகும், பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். ரொம்ப காஞ்சிச்சுன்னா தான் அப்புறம் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சுற்றி ஒரு மூணு ரவுண்ட் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு சுற்றணும் இல்லையா, அந்த மாதிரி மூணு ரவுண்ட் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணலாம். இதில் பேஸ்ட் பண்ணி இப்படி கிராஸாக சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக சுற்றுவோம். இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த நூல் வந்து பத்தலை, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மு கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் இந்த நூல் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் ரவுண்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்ளை பேஸ்ட் பண்ண மாதிரி இதையும் வந்து இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ரவுண்ட் சுற்றியாச்சு, மறுபடியும் திருப்பி வந்து இதுலேயே ஜாயின் பண்ணி நம்ம கிராஸாக செத்து போகிறோம்.
இங்கேருந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இருந்து வச்சு நம்ம இப்போ ஆப்போசிட்டில் செத்து போகிறோம். எப்படி இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றினா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். எப்படி நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்ம சுற்றி எடுத்துக்க போகிறோம். சுற்றி கடைசியில் ஃபினிஷிங் வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே முடிச்சுக்கலாம். நம்ம நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து இப்படி தான் கிடைக்கும் பேங்கிள்ஸ்.